ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னைக்கு நீங்கள் புதுசாக போனீங்கன்னா என்னென்ன இடங்களை எல்லாம் சுற்றி பார்க்கலான்ற ஒரு குழப்பம் இருக்கும். சென்னையில் எக்கச்சக்கமான சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. இந்த வீடியோவில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மெரினா பீச். சென்னையில் அமைஞ்சிருக்கிற இந்த மெரினா பீச் சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைஞ்சிருக்கு. இந்த மெரினா கடற்கரை இந்தியாவின் மிக நீளமான கடற்கரையாகவும் உலகின் 2வது நீளமான கடற்கரையாகவும் விளங்குது. இந்த மெரினா பீச்சில் புகழ் பெற்றவர்களோட சமாதிகள், நினைவிடங்கள், உருவச் சிலைகள் அமைஞ்சிருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக இந்த மெரினா பீச் விளங்குது. செம்மொழி பூங்கா. இந்த பார்க் சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு தாவரவியல் பூங்கா. இந்த செம்மொழி பூங்கா சுமார் 8 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த பூங்கா சுமார் 8 கோடி செலவில் 700 வகையான தாவரங்களை கொண்டு ஊட்டி தாவரவியல் பூங்கவை போல இந்த செம்மொழி பூங்கவையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த செம்மொழி பூங்கவும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற பூங்காவாக விளங்குது. கிண்டி தேசிய பூங்கா. சென்னையில் கிண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த தேசிய பூங்கா இந்தியாவின் 8வது சிறிய தேசிய பூங்காவாக விளங்குது. இந்த பார்க்கில் எக்கச்சக்கமான கரும்புலிகள், புள்ளிமான்கள், குளநரிகள் உள்ளிட்ட பல வகையான விலங்குகளை பார்க்கலாம். மேலும் பல வகையான பாம்புகளும் ஆமைகளும் இந்த பூங்கால இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 130க்கும் மேற்பட்ட பறவை இனங்களும், 14 வகையான பாலூட்டி இனங்களையும் இந்த பூங்கால நம்ம பார்க்கலாம். விலங்குகளை பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க சென்னையில் கிண்டியில் அமைஞ்சிருக்கிற இந்த தேசிய பூங்காவுக்கு போயிட்டு வரலாம். சென்னை அரசு அருங்காட்சியகம். சென்னை எழும்பூர் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த மியூசியம் 1851 நிறுவப்பட்டிருக்கு. இந்த மியூசியம் சுமார் 16.25 ஏக்கர் பரப்பளவில் 6 கட்டிடங்களில் 16 காட்சிக்கூடங்களோடு விளங்குது. இந்த அருங்காட்சியகத்தில் தொல்லியல், நாணயவியல், விலங்கியல், இயற்கை அறிவியல், சிற்பம் ஆகிய துறைகளைச் சேர்ந்த ஏராளமான பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க பொருட்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சென்னையில் இருக்கிற இந்த மியூசியத்துக்கு போயிட்டு வரலாம். பெசன் நகர் பீச். சென்னையில் பெசன் நகரில் அமைஞ்சிருக்கிற இந்த பீச் எட்வர்டு எலியட்ஸ் பீச் எனவும் அழைக்கப்படுது. இந்த கடற்கரை சென்னையில் இருக்கக்கூடிய அழகான கடற்கரைகளில் ஒன்றாகவும் விளங்குது. இந்த பீச்சில் ஒரு புகழ்பெற்ற சர்ச்சும் அஷ்டலக்ஷ்மி கோயிலும் அமைஞ்சிருக்கு. சென்னையிலிருந்து கொஞ்சம் தூரம் நீங்கள் டிரைவ் பண்ணிட்டு வந்து இந்த பீச்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ட்ரெஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.